வணக்கம் நேர்களே. ஒரு நல்ல நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் ஒரு சமூகத்திற்கு தேவையான, குறிப்பாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியின் சார்பாக பங்கேற்றிருப்பதை மிக பெருமையாக எண்ணுகின்றேன். அன்பார்ந்த நேர்களே, எனக்கு பிடித்த பல வகையான பொன்மொழிகளில் எனக்கு மிக மிக பிடித்த சிந்தனை என்னவென்றால், லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற ஒரு அழகான வார்த்தை எனக்கு பிடிக்கும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு புற்றுநோய் போன்று இந்த தேசம், வளர்ந்த தேசமாக இருக்கக்கூடிய இந்த பாரத தேசம், சில நேரங்களில் எதனால் பல சிக்கல்கள் வருகின்றன என்று ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது, நமக்குள்ளே இருக்கின்ற அந்த லஞ்சம் என்பது மிக பெரும் தடையாக பார்க்கப்படுகிறது. நேர்களே, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற ஒரு அழகான சிந்தனையோடு வந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் வி. வசந்தகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் லஞ்ச தடுப்பு சட்டம் குறித்து பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினரை உங்கள் சார்பாக வரவேற்று உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்து நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். பேசலாம் தொடர்ந்து. வணக்கம். மிகுந்த மகிழ்ச்சி உங்களை பார்க்கறதுல. இப்ப நம்ம லஞ்ச தடுப்பு சட்டம் குறித்து பேச இருக்கிறோம் இல்லைங்களா. இந்த லஞ்ச தடுப்பு சட்டம் என்பது எந்த ஆண்டு இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது, அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன, அது குறித்து உங்களுக்கு கருத்துக்கள்? இந்திய தண்டன சட்டம் வந்து 1860 வந்து ஆங்கிலேயருக்கு ஆண்டப்பட்டு அந்த சட்டத்தில் வந்து 161-165 பிரிவுகளில் வந்து லஞ்சம் மற்றும் லஞ்ச ஒழிப்பத்தை பற்றி அவங்க சட்டம் அப்படி ஏற்றிட்டாங்க. இரண்டாவது உலக போரில் வந்து அந்த போர் கருவிகள் வாங்கும்போது ஏற்பட்ட லஞ்ச ஊழல்கள் தடுக்கிறதுக்கு ஸ்பெஷல் எனாக்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் 1947 எனாக்ட் பண்ணாங்க. அப்போ பிற்பாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியாவில் மேலும் லஞ்சங்கள் வந்து ரொம்ப மலிஞ்சிட்டதுனால சந்தானம் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷனில் 1964 இந்த ஆக்ட் வந்து மறுபடியும் அமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில உச்சநீதிமன்ற வழக்க ஜட்மெண்ட் மேற்கோள் காட்டி பார்லிமெண்ட்டில் வந்து இந்த 1988 சட்டத்தை வந்து இப்போ ப்ரொவிஷன் கரப்ஷன் ஆக்ட் 1988 வந்து இப்போ அமலில் இருக்கு. மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ இந்த சட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இந்த சட்டம் வந்து என்னன்னா, சமுதாயத்தில் வந்து லஞ்சம் கொடுக்கப்படுறது வந்து தடுக்க வேண்டும். அப்படி சமுதாய விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்குற பட்சத்தில் கூட அதிகாரிகள் வந்து மத்தியில் இந்த லஞ்சம் வாங்கக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான அந்த சமுதாய விழிப்புணர்வுக்கு அந்த சட்டத்தை எடுத்துறாங்க. அப்படி ஏற்படுத்தியும் லஞ்ச ஊழல் மலிஞ்சு இருக்கு இந்த நாட்டில் இருந்தாலும் கூட அது எப்படி கட்டுப்படுத்துறதுதான் சட்டத்தோட நோக்கம். பட் இருந்தாலும் கூட சட்டத்தை ஏற்றது அப்புறம் அதோட நோக்கம் முழுமையாக அடைஞ்சது எனக்கு வந்து அவ்வளவா தெரியுது. இப்ப இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்று பார்க்கின்ற பொழுது, சமூகத்தில் ஒரு நேர்மையான அணுகுமுறை, மிக குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் அரசு நிர்வாகத்தில் மிக நேர்மையான ஒரு அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு சட்டமாக உருவாக்கப்பட்டது. இது நோக்கம் குறித்து நீங்க சொன்னீங்க. இப்ப சட்டம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் தொடங்கி இன்று வரை எதனா ஒரு மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இருக்கின்றனவா, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அமெண்ட்மெண்ட் என்ன வந்திருக்குங்களா? அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. 1860 போல 1860 வந்து இந்தியன் சட்ட தண்டன சட்டம் ஏற்றப்பட்ட போது இதுல வந்து 161-165 தான் வந்து இந்த பிரைப் அண்ட் கரப்ஷனுக்கான ப்ரொவிஷன்ஸா இருந்தது இந்திய தண்டன சட்டம். அந்த இந்திய தண்டன சட்டம் வந்து பொதுவான எல்லா அஃபென்ஸுக்கும் அதுல வந்து சட்டப்பிரிவு இருக்கு, தண்டனை பிரிவு இருக்கு. பட் அது இந்திய சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் அந்த தண்டனை பிரிவுகள் பத்தாது, அது வந்து போதிய ஆயுதமா இல்லை லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ஆக்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இப்போ 1952 ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 2 கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்மெண்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து சட்டம் போடலை. இப்போ மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா அதுதான் பல இடத்துல நான் சொல்லியிருக்கேன் டிபேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னா, இந்த பார்லிமெண்ட்டும் சட்டசபை மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களை வந்து கருத்தில் கொண்டு சட்டத்தை மாற்றினா இருக்கணும். வெள்ளக்காரன் வந்து 1860 வந்து ஏற்றப்பட்ட இந்த சட்டம் இன்னைக்கு போறாது. இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எவ்வளோ வந்து அஃபன்ஸ் நடக்குது, அப்சன் மெசேஜ் அனுப்புறாங்க. அதனால வந்து இந்த பார்லிமெண்ட் ஷுட் அவேர் ஆஃப் தி
கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் சொசைட்டி. வெரி குட். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்டத்தை மாத்திக்கினே இருக்கணும். அன்றைக்கு ஏற்றப்பட்ட சட்டத்தை வச்சு இன்னைக்கு நடக்கக்கூடிய குற்றங்கள்லாம் வந்து தடுக்க முடியுமான்னு கேட்டா என்னுடைய தாழ்மையான கருத்து வழக்கறிஞர் அது முடிய முடியாது. ஏன்னா டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்லாம் மேலோங்கி போயிட்டு இருக்கு நாட்டில். மலை நாடுகளில் வந்திருக்கக்கூடிய அத்தனை அட்வான்ஸ்மெண்ட் டெக்னாலஜி இங்கே இருக்கு. பட் அங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி இங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அதில் குறைவாக இருக்கு. அதான் ஜுடிஷியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எதுக்குமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ ஒரு சப்போஸ் ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க, அந்த பிரிட்ஜுக்கு வந்து கல்ஃபர் பண்ணுறாங்க, டெண்டர் இஷ்யூ பண்ணுறாங்க, எவ்வளோ செலவாகும், அவர் எத்தனை கால கட்டலாம், அந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி இந்த ஜுடிஷியருக்கும் அசஸ்மெண்ட் ஏற்படுத்தி சட்டங்களை அடிக்கடி மாற்றினதான் இந்த மாதிரி லஞ்சத்தை வந்து பூரணம் ஒழிக்க முடியும், பரிபூரணம் ஒழிக்க முடியும். ஏன்னா இங்கொன்றும் அங்கொன்றுமாங்க நினைத்து கொண்டு தான் இருக்கும். அதாவது ஒரு ஒரு வித்தியாசமான கேள்வி ஒரு விவாதமாக நான் வைக்க விரும்புகின்றேன். என்னவென்றால், இப்போ ஒரு எக்ஸ் வந்து ஒரு ஒய்க்கு லஞ்சம் கொடுக்கிறார், ஒரு எக்ஸ் ஒய்க்கு லஞ்சம் கொடுக்கிறார், கொடுப்பவர் எக்ஸாக இருக்கிறாரு, வாங்குபவர் ஒய்யாக இருக்கின்றார். அப்போ இரு தனிப்பட்ட மனிதர்களுக்குள் நடைபெறுகின்ற ஒரு அந்தரங்க ஒரு பண பரிமாற்றம் எப்படி வந்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகிறது, இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் போயிட்டு? புரியுதுங்களா? தனிப்பட்ட மனிதர்கள் தங்களுக்குள்ள வந்து ஒருவர் லஞ்சம் கொடுக்கிறாரு, ஒருவர் ஒரு வேலைக்காக லஞ்சம் வாங்குகின்றார் என்றால், இந்த தனி மனித பண பரிமாற்றம் தேசத்தில் எப்படிப்பட்ட ஒரு அதிர்வலைகளை எப்படிப்பட்ட ஒரு பின்னடைவை ஏற்படுத்துது? ஒரு வழக்குறிஞர் இந்த கருத்தை எப்படி பார்க்கறீங்க? இது வந்து இந்த எக்ஸ்ஆர் ஒய் இதுல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருந்தாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் இஸ் எ டியூட்டி நாட் டு ரிசீவ் எனி பிரைப் ஃப்ரம் எனி சிட்டிசன். வெரி குட். அப்படி வாங்கக்கூடிய பட்சத்தில் வந்து அது எப்படி தேசத்தில் வந்து பின்னாடி ஏற்படுத்துதுன்னா, இந்த ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாரும் நேர்மையாக இருக்கக்கூடிய வந்து அரசியலமைப்பில் வந்து குறிப்பிடைய சராம்சம். இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிறதுனால என்னன்னா, அவங்களுடைய கடமைகளை சில செய்யாததுனால நாட்டில் வந்து சில முன்னேற்றங்கள் தடைப்படுது. ஒரு வழக்கறிஞர்கள் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அவர் அவர்கள் நேர்மையாக அவர்களுடைய கடமைகளை ஆட்டினா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு கருத்து. இப்போ அடுத்து இப்போ இந்த லஞ்ச ஒழிப்பு சட்டம் என்று வருகின்ற பொழுது அது அரசு சார்பாக என்னென்ன வகையான துறைகள் இருக்கின்றன? அந்த சட்டத்தை வந்து தீவிரமாக அமல்படுத்துவதற்கான துறைகள், அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக துறைகள் என்று பார்க்கின்ற பொழுது, மாநில அரசுக்கு கீழ் வருகின்ற என்னென்ன வகையான ஊழல் தடுப்பு துறைகள் இருக்கின்றன, அது குறித்து எப்படி பார்க்குறீங்க? பொதுவான காவல்துறைக்கே எல்லா பவர்ஸும் இருக்குது. இதில் வந்து ஒரு ஒரு மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் கெசட்டில் நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணணும். இஷ்யூ பண்ண டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கி, அதில் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயின்ட் பண்ணதுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ் டு நோட்டிஃபை. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு நிகரான இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும்தான் இந்த வழக்கில் விசாரிக்க முடியும். மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் டெல்லி, பாம்பே அண்ட் கல்கட்டா, மெட்ராஸ்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு. அப்படின்னு சட்டத்தில் வரையறுக்கப்பட்டிருக்குது. மற்ற மாவட்டங்களில் இந்த மதுரை இந்த மாதிரி மற்ற மாவட்ட ஏரியாக்களில் வந்து டிஎஸ்பி டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் போலீஸுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரி வந்து லஞ்ச ஒழிப்புக்குன்னு மாநில அரசாங்கம் வந்து ஒரு ஒரு மாநில அரசாங்கமும் அவங்களுக்கு வந்து காவல்துறையில் வந்து வகுத்து இந்த மாதிரி இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் உருவாக்கம் நடத்தும் வந்து ஆக்டில் இருக்கு. ஓகே, நன்றிங்க. இப்போ லஞ்சம் அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் குறித்த நிகழ்ச்சி நம்ம பேசிக் கொண்டிருக்கின்றோம். பல செய்திகளை நீங்கள் ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்துருக்கீங்க. மிக மிக முக்கியமாக இப்போ இந்த ஊழல் லஞ்சம் இருக்குது இல்லைங்களா, இது யாரெல்லாம் வந்து இந்த சட்டத்தின் கீழ் வராங்க? அரசு ஊழல் மட்டும் வராங்களா, அல்லது வந்து சில நேரங்களில் வந்து சில தனியார் நிறுவனங்கள் கூட அரசாங்கத்தை இருந்து உதவி பெறுவாங்க, ஒரு மானியம் கிடைக்கும். ஸோ இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இதில் வந்து பப்ளிக் சர்வெண்ட்னு ஒரு ஷரத்து இதில் இருக்குது இந்த சட்டத்தில். அரசு ஊழியர், அரசு ஊழியர், அரசு ஊழியர்னா யார் யாருன்னா, இந்த அரசாங்கத்தில் வந்து மூணு நேரமாக பணிபுரியவங்க அரசு ஊழியர் தான். இந்த அரசாங்கத்தில் வந்து ஒரு வழக்கறிஞராக நான் இருக்கிறேன், ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வழக்கில் அப்பேர் ஆகிறேன், நானும் பப்ளிக் சர்வெண்ட் தான். இப்போ நான் அந்த வழக்கில் வந்து அரசாங்கத்தை டிஃபெண்ட் பண்ணி கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணணும். இப்போ நான் ஐயம் அழைச்சா கெட்டிங் கம்யூனிகேஷன் த கவர்மெண்ட், கவர்மெண்ட் தான் எனக்கு அந்த வழக்கில் அப்பேர் ஆகிறதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வழக்கறிஞரும் பப்ளிக் சர்வெண்ட் தான், ஒரு கார்பரேஷன் கவுன்சிலர், ஒரு கார்பரேஷன் கூட கமிஷனர், ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற வைஸ் சான்சலர், ஒரு யூனிவர்சிட்டியில் கூடுகிற ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ரீடர், ஒரு நீதிபதி, ஜட்ஜஸ் எல்லாமே இதில் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக வராங்க. அதாவது பொதுவான அடிப்படை கோட்பாடு என்னன்னா,
யார் யாரெல்லாம் பொது மக்கள் பணத்தில் வந்து ரெமுனரேஷன் பண்ற லீகல் ரெமுனரேஷன் ட்ரெஷரியில இருந்து பணம் வந்து சம்பளமா வாங்குறாங்களோ அது மாத சம்பளமோ இல்ல ஒரு கான்ட்ராக்டுக்கு சம்பளம் வாங்கணும் அவங்க எல்லாம் பப்ளிக் சர்வன்ட் தான். நன்றிங்க சார். இப்ப நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பத்தி பேச நினைக்கிறேன். இப்ப ஒரு லஞ்சம் வாங்குகின்றார் என்றால் அது வந்து எந்த நீதிமன்றத்தில் வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்படும், நீதிமன்றத்திற்கு என்று பிரத்யேகமான எதனா ஒரு பவர்ஸ் என்ன இருக்குங்களா? போயிட்டு செக்ஷன் 3 ஆஃப் தி ஆக்ட்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்பெஷல் ஜட்ஜ் அலோன் கேன் ட்ரை தி அஃபென்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட். அதாவது சிறப்பு நீதிபதிகளை வந்து அமர்த்தி தான் இதுல வந்து இந்த இதில் சட்டம் கிடக்கிற குற்றங்களை வந்து அவங்க விசாரிக்க முடியும். ஸ்பெஷல் ஜட்ஜ்னா செஷன் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இல்லை அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஆர் அடிஷனல் செஷன்ஸ் தான். மேஜிஸ்ட்ரேட்ல வந்து இந்த வழக்கு குற்றங்களை வந்து அவங்க தகுதி இல்லை, அதிகாரம் கிடையாது. இது ஸ்பெஷல் ஆக்ட், இது ஐபிசி கீழே வர ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. இது ஸ்பெஷல் மேட் பை த பார்லிமெண்ட். Therefore, the central government or state government will have to notify a special judge under this act. Very good, sir. இப்ப நீங்க மாநில சட்டத்தை மாநில அரசாங்கத்தை பொறுத்தவரை லஞ்ச தடுப்பு சட்டம் என்று வருகின்ற பொழுது மாநில அளவில் காவல்துறை அதிகாரிகள் உள்ளடக்கிய ஒரு துறை இருக்குது, ஆன்டி கரப்ஷன் விங் என்று ஒரு துறை இருக்கிறது. இது வந்து மாநில அரசை பொறுத்தவரை இந்த விஷயத்தை பேசுறோம் நம்ம. அதே போல மத்திய அரசு என்று வருகின்ற பொழுது ஊழல் தடுப்பு நிறுவனங்கள் எதனா இருக்குங்களா, அது குறித்து எப்படி பார்க்கறீங்க? இப்ப ஒரு அதிகாரி வந்து தவறு செய்யறாரு அப்படின்னா அவர் வந்து சிபிஐ வந்து நேரடியாக அவரை வந்து கைது செய்ய முடியுமா அல்லது வழக்கை பதிவு செய்ய முடியுமா? மாநில அரசு மத்திய அரசு இந்த ரெண்டு கருத்தை எப்படி பார்க்கறீங்க? அதாவது அடிப்படையில் வந்து எந்த சட்டமா இருந்தாலும் இந்த நாட்டில் வந்து அது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்புக்கு வந்து உட்படுத்தி செயல்படணும். இந்த நாடு வந்து ஒரு பெடரல் கண்ட்ரி, அதாவது கூட்டாட்சி தத்துவம் போன்ற நாடு. சிபிஐன்றது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு தன்னாட்சி கொண்ட அதிகார மையம். அது எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1946 இரண்டாம் உலக போரில் வந்து போர்க்கருவிகளை வாங்கும்போது முன்னேற்று சொன்ன மாதிரி நிறைய ஊழல் நடந்ததுனால அது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டு அமைப்பு. அது வந்து ஸ்டாச்சுவரி பேக்ரம் கிடையாது, ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் போட்டு வந்து அப்போ கூடிய ஆங்கிலேய அரசாங்கம் வந்து அதை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அது வந்து எதில் வருதுன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் வருது. அது வந்து தனிப்பட்ட டெல்லி மாநில யூனியன் டெரிட்டரியால் ஏற்றப்பட்ட டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் வந்து அந்த சிபிஐ இப்போ வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த சிபிஐ வந்து ஒரு வழக்கை வந்து விசாரிக்கணும்னா எந்த ஒரு மாநிலத்துடைய அரசுடைய அதிகாரங்கள் வந்து பறிக்கப்படுது இல்லைங்களா? அதில் இப்போ நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட்டுடைய பவர்ஸ் நீங்கள் எடுக்கிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் கன்கரன்ஸ் வாங்கணும் சொல்லிட்டு அனுமதி வாங்கணும். அதுவும் சிபிஐ டைரக்டா போய் பண்ண முடியாது. அதனால இப்ப பாத்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து வழக்குகள் வந்து பதிவுப்படுது விடுதலை உச்ச நீதிமன்றத்திலையும். இப்ப மாநில அரசுல இருக்கிற பெரிய ஐஏஎஸ் அதிகாரி மேல வந்து ஒரு ஊழல் வழக்கு வந்து ஸ்டேட் போலீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த மாநிலத்திலுடைய எதிர்கட்சிகள், இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கர்நாடகாவுக்குன்னு சொல்லலாம், கர்நாடகா கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய அதிகாரி மேல இருக்கிற வழக்கு வந்து அந்த அரசு போலீஸே விசாரிக்க கூடாது. ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு மேல இன்ஃபுளுஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிபிஐக்கு வந்து மாத்தங்கன்னு உயர்நீதிமன்றம் வழக்கு போடலாம். அது வந்து வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் கருதினாலும் அவங்க சிபிஐக்கு வந்து கொடுக்கலாம். சிபிஐ டைரக்டா பண்ண முடியாது. இல்ல இப்ப சில நேரங்களில் வந்துங்க பொதுமக்கள் தரப்புல இருந்து சில கோரிக்கை மனுக்கள் அனுப்பப்படுகின்றன. ஒரு எக்ஸ் ஒய்யோ வந்து லஞ்சம் வாங்குறாரு, நிறைய தப்பு பண்றாரு அப்படின்னா அந்த கோரிக்கை மனுவை அந்த விண்ணப்பத்தை ஏற்று சிபிஐ நேரா வந்து என்கொயரி பண்ண முடியாதா? அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இதுல வந்து எல்லாமே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஸ்பெஷல் ஜட்ஜுக்கு பெர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியாது. நேரடியாக வந்து சிபிஐயோ மற்ற காவல்துறையோ அந்த அதிகாரிகள் விசாரணை பண்ணி அதை வந்து ஸ்பெஷல் ஜட்ஜிக்கிட்ட வந்து நோட் போட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி அப்புறம் தான் பர்மிஷன் வாங்கி தான் பண்ண முடியும், டைரக்டாக அதில் பண்ண முடியும். இப்போ இதுக்கு வந்து சட்டத்தை குறித்து நம்ம பேசணும் இல்லையா, இந்த பனிஷ்மெண்ட் என்று வருகின்ற பொழுது என்னென்ன வகையான பனிஷ்மெண்ட் இருக்குங்க சார்? போயிட்டு ஒருத்தர் ஒரு அரசு ஊழியர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் ஏன்னா சில நேரங்களில் பத்திரிகையை பார்க்குற நம்ம 300 ரூபா வந்து ஒரு அரசு ஊழியர் கையூட்டு வாங்கிட்டாரு என்பதற்காக சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அதே அரசு ஊழியர் வேறு ஒரு துறையில 3 லட்சம் வாங்குறாரு, 30 லட்சம் வாங்குறாங்க, 3 கோடி வாங்குறாங்க அப்படின்னா அவருக்கும் அதே தண்டனை தான் விதிக்கப்படுகிறது. ஒரு 300 ரூபா வாங்குறதுக்கும் ஒரு தண்டனை, 3 லட்சம் வாங்குறக்கூடியவருக்கும் ஊழல் பண்றவருக்கும் ஒரே தண்டனை என்றால் இந்த கருத்து எப்படி பார்க்கறீங்க? அது இது என்ன என்னுடைய கருத்து என்னன்னா பல வழக்குகள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த குவாண்டம் ஆஃப் த அமௌண்ட் இஸ் நாட் மெட்டீரியல். அதாவது எவ்வளவு கையூட்டு வாங்கினாலும் வந்து முக்கியம் இல்லை, அது முக்கியம் இல்லை.
அவரோட எண்ணங்கள் தான், அதாவது இன்டென்ஷன் தான். அதாவது அவர் பப்ளிக் சர்வெண்டாக இருக்கக்கூடியவர் வந்து நேர்மையாக நடக்கணும்னு தான் வந்து சட்டத்துடைய நோக்கம். அதனால் அவர் 10 ரூபா வாங்கினாலும் 10 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் லஞ்சம் லஞ்சம் தான். அதனால் வந்து குவாண்டம் ஆஃப் தி பேசுங்க சார், குவாண்டம் ஆஃப் தி அமௌண்ட் இஸ் விச் இஸ் ரிசீவ்ட் அ பிரைப் இஸ் நாட் எ மெட்டீரியல் ஃபார் பனிஷ்மெண்ட், இட்ஸ் ஒன்லி த இன்டென்ஷன். நன்றிங்க சார். நான் கூட நினைச்ச ஒரு அழகான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறீங்க என்னென்றால், 300 ரூபா ஊழல் பண்ணிட்டாரு, லஞ்சம் வாங்கிட்டாரு, அவருக்கு பெரிய தண்டனை என்றால் அவருடைய அந்த அரசு ஊழலுடைய அந்த எண்ணம் அந்த இன்டென்ஷன் பற்றி தான் நீங்க பேச ஆரம்பிச்சிங்க. மிகுந்த மகிழ்ச்சி. அன்பார்ந்த நேர்களே, ஒரு சமூகம் நிமிர்ந்த அழகான ஒரு சமூகமாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு என்ன தேவை என்றால் ஒரு நேர்மையான அணுகுமுறை என்பது தேவைப்படுகிறது. எங்கே நேர்மை இருக்கிறதோ அங்கே அழகும் இருக்கும் என்பதுதான் ஆண்டாண்டு காலமாக பார்க்கப்படுகின்ற அற்புதமான ஒரு கருத்தாகும். அப்ப நேர்மை என்றால் எப்படி என்றால், கையூட்டு இல்லாத கடமையை செய்யக்கூடிய அதிகாரிகள் எங்கே அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த தேசம் வல்லரசாக வலிமையான தேசமாக இருக்கும். அது குறித்து தான் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வசந்தகுமார் லஞ்சம் ஊழல் தடுப்பு சட்டம் குறித்து அழகாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பேசலாம், இணைந்திருங்கள். அன்பார்ந்த நேர்களே, மக்கள் மத்தியில் நல்ல சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும். மகாகவி பாரதி அழகாக எழுதியிருக்கின்றான், சிந்தை தெளிவாக்கு இல்லையென்றால் என்னை செத்த உடலாக்கு என்று எழுதியவன் மகாகவி பாரதி. ஒரு சமூகம், ஒரு மனித சமூகம், ஒரு தேசம் நல்ல தேசமாக, மனிதர்கள் நல்ல மனிதனாக இருக்க வேண்டுமென்றால் நல்ல சிந்தனை என்பது தேவைப்படுகிறது. அந்த சிந்தனை எதன் பொருட்டு அமைய வேண்டுமென்றால் நேர்மை வழி இருக்க வேண்டும். நேர்களே, அந்த நேர்மையான சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் லஞ்சம் தடுப்பு சட்டம் குறித்து அழகாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற திருமிகு வே வசந்தகுமார். மீண்டும் பேசலாம், அவரோடு பார்க்கலாம். ஐயா, நீங்க பல கருத்தை நீங்க ஷேர் பண்ணியிருக்கேன், மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்ப பொதுவாக இந்த ஊழல் வழக்குகள் அல்லது லஞ்சம் தொடர்பான வழக்குகள் என்று வருகின்ற பொழுது பல ஆண்டு காலங்கள் இந்த வழக்குகள்லாம் இழுத்தடிக்கப்படுகின்றன. இந்த கருத்தை எப்படி பார்க்கறீங்க? அதாவது ஒரு கட்டத்தில் லஞ்சம் வாங்கினவரும் சரி கொடுத்தவரும் சரி வெறுத்து போகின்ற அளவுக்கு சில செய்திகளை நம்ம பார்க்கிறோம். நம்ம எதனால இது இவ்வளோ ஆண்டாண்டு காலமாக இந்த வழக்குகள் நீண்டு செல்வதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டில் இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஏத்துக்கிறேன். முழுமையான உண்மைப்பாளராக இருந்தாங்க. ஈவன் சிஸ்டம் ஆஃப் தட் லீகல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் பல விதத்தில் வந்து ஒத்துழைப்பு தேவை. அரசாங்கம் வந்து அந்த ஸ்பெஷல் ஜட்ஜை நியமிக்காதது வந்து சரியான நேரத்தில் நியமிக்கணும். ஜுடிஷியரில் நிறைய வேகன்சி இருக்கு, அந்த நேரத்தில் ஸ்பெஷல் ஜட்ஜை நியமிக்கணும். சரியான நபரை நியமிச்சுதான் அந்த வழக்கு நடத்தணும். இது அவசர இதில் கூலத்தில் வந்து ஒரு வழக்கு நடத்தி தண்டனை விதிச்சா, அதாவது இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வந்து 1000 குற்றவாளிகள் வந்து விடுதலை ஆகலாம், ஒரு நிர்வாகமும் தண்டிக்க கூடாது. சோ எனி அஃபென்சஸ் டு பி ப்ரூவ் பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதாவது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு வந்து நிரூபிக்கணும். அதுதான் வந்து சட்டத்தின் அடிப்படை கோட்பாடு. சோ எல்லா சட்டங்களும் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஒரு நபரை வந்து நீங்க வந்து நீ இந்த குற்றம் செஞ்சப்பன்னு கேட்டு அவருக்கு வந்து ரைட் டு சைலன்ஸ் அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்குது. அது நீங்க வந்து அவர் போய் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து நீங்க பண்ணுங்க ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த குற்றத்தை வந்து நான் குற்றச்சாட்டுறேன்னா ஒரு நபர் மேல அந்த குற்றம் நீ சாட்டிருக்கேன்னு வந்து நான் முதல்ல ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் பெட்டர் ப்ரூவ் வில் லை டு த இம் தட் அவர் வந்து குற்றம் சொல்லணும். அப்போ தான் அவர் மேலே வந்து பெட்டர் ப்ரூஃபே வரும். நான் நிரூபிக்கணும் முதல்ல நீங்க அந்த குற்றம் பண்ணிருக்கீங்கன்னு. அதுக்கு வந்து இந்த சட்டத்தில் வந்து நடைமுறைகள் 1000 நடைமுறைகள் இருக்குது. ஸ்பெஷல் நியமிக்கணும், அதுக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து முழு ஒத்துழைப்பு இருக்கணும். டெவன்ஸ் அரசாங்க விட்னஸ் எல்லாம் ஏற்றணும். அந்த அதிகாரிகள் வந்து அதே இடத்துல இருக்கணும். இப்போ எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு எதையுமே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நடத்த முடியாததுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ். இப்போ நீங்கள் சென்னையில் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க, நிறைய வழக்குகளில் நீங்கள் வாதாடி இருக்கிறீங்க, பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் ஒரு அரசு ஊழியர் வந்து லஞ்சம் வாங்குகின்ற பொழுது
மாநில காவல்துறையோ மத்திய சிபிஐ துறையோ கையும் களவாக பிடித்து விடுக்கின்றார்கள். உடனே என்ன பண்றாங்க, போலீஸ் அவர் ஜீப்பில் ஏத்துறாங்க. அது போன்ற சூழல் வந்து முகத்தை வந்து கைக்குட்டை போட்டு மறைக்கிறாங்க. இப்போ அது வந்து அந்த அவருடைய அந்த அரசு ஊழியருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை, ஒரு மன வருத்தத்தை, ஒரு சஞ்சலத்தை, ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகின்றது. இப்போ ஒரு எக்ஸ் இருக்கிறார் அப்படின்னா அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, முகத்தில் துண்டை போட்டு ஜீப்பில் ஏத்துறாங்க அப்படின்னா ஊடகத்தில் அவருடைய முகத்தை பார்க்குறாங்க, உறவுக்காரங்க, மாமா மச்சான், அம்மா எல்லாம் பார்க்குறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகள் இல்லைங்களா. ஆனால் இதை வந்து பல பேர் பார்க்குறாங்க. நிறைய அரசு ஊழியர்கள் வந்து லஞ்சம் வாங்குகின்ற, அதுக்கப்புறம் வந்து போலீஸை வந்து அவங்கள கைது செய்து அழித்து கொண்டு சொல்வதை பார்க்கின்றார்கள். நீங்களும் கோர்ட்டில் பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலும் இந்த லஞ்சம் என்பது இன்று வரை தொடர் கதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இது போன்ற ஒரு சமூக ஒரு சூழலில் அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் வைக்கின்ற கோரிக்கை என்ன? நிறைய வழக்கு நீங்கள் பார்த்துருக்குதுன்னு கேட்குறேன். என்னோட கோரிக்கை என்னன்னா, இந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து இந்த ஃபிஃப்த் பே கமிஷன், சிக்ஸ்த் பே கமிஷனில் வந்து அரசாங்கம் வந்து நாட்டு நடப்புகளை கணக்கெடுத்தது அவங்களுக்கு வந்து ஊதியத்தை வந்து வழங்குறாங்க. அதாவது எவ்ரி டைம் இந்த பே கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்து கவர்மெண்ட் இஸ் அவேர் ஆஃப் தி ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஆஃப் எவரி கவர்மெண்ட் சர்வெண்ட். அதனால அவங்களுடைய அடிப்படை தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஊதியத்தை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஏன்னா பே கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கின்னே இருக்கிறாங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கும் ஒரு தன்னிறைவு வேணும், ஒரு கண்டென்டட் லைஃப். அது வந்து சொல்லுவாங்க கண்டென்டட் லைஃப், எனக்கு இது தான் இது போதும், மூணு வேளை சாப்பாடு இருக்க இடம். அந்த மாதிரி எவ்ரி கவர்மெண்ட் சர்வெண்ட் லேவ் டு ஏ கண்டென்டட் லைஃப். அப்படி இருக்கும் பட்சத்தில், அதாவது அந்த கண்ணதாசன் ஒரு பாட்டு திருநாயகம் பார்த்துட்டு இருந்தா அவரை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி, அது மாதிரி எல்லாருக்கும் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், சுய பரிசோதனை பண்ணிக்கணும். இந்த சமயத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்படி பண்ணி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அந்த நாட்டில் வந்து லஞ்சம் முழுமையாக ஒழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க சார். நிறைவாக ஒரு வழக்கறிஞர் இந்த முறையில் பொதுமக்களுக்கு நீங்கள் விடுக்கின்ற கோரிக்கை, ஏன்னா பல பேரை லஞ்சம் அதெல்லாம் அப்படிதான் இருக்கதான் செய்யுங்க என்பதை போன்று தப்பை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு அதிகமாக கொண்டே இருக்கிறது. நீங்க சொன்னீங்க அதுவும் சட்டப்பூர்வமாக தப்புன்னு சொன்னீங்க. இந்த ஒரு சூழலை பொதுமக்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, மிக சுருக்கமாக? சுருக்கமாக நான் சொல்றது லேம் எக்ஸ்கூஸ், அதாவது வந்து நுண்டி சாக்கு சொல்லாம ஒரு ட்ரெயினுக்கு போறோம், டிடிஆர் ரிசர்வேஷன் பண்றோம், சரி டிடிஆர் 100 ரூபா பணம் கொடுத்தா கொடுத்துருவாரு, மற்ற அரசு இதுக்கு போறோம் இவர்கிட்ட பணம் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை வளர்த்துக்காம பொதுமக்களும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருந்தாங்கன்னா, இதோட இன்னொன்று நம்ம இதுக்கு இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த நாடு நல்லா இருக்கும். என்னோட கருத்து நாடு நல்லா இருக்கு. அன்பார்ந்த நேர்களே, ஒரு வழக்குரைஞராக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை, அந்த கடமையை உணர்ந்து மிக அழகாக ஒரு 25 நிமிடங்களுக்கு லஞ்சம் ஊழல் தடுப்பு சட்டம் குறித்து அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்குரைஞர் வி. வசந்தகுமார் அவர்கள். நேர்களை, உங்கள் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சிறிய கருத்தாக, கையூட்டை தவிர்ப்போம், கடமையை செய்வோம் என்ற சிறிய வேண்டுகோளோடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினருக்கும், நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேர்களை உங்களுக்கும் புதுவை தொலைக்காட்சி நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வணக்கங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.